ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயா பஜார். இன்னைக்கு வந்து வீட்லயே எப்படி தக்காளி முறுக்க செஞ்சு அந்த தக்காளி முறுக்கல ஒரு மிக்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாங்க. வீட்லயே செய்யறதால ரொம்ப டேஸ்டியா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மாயா பஜார்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ண உடனே எங்க வீடியோவில எல்லா நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வந்துடும். இந்த தக்காளி முறுக்கு எப்படி பண்றதுன்னு பாக்கலாங்க. அதுக்கு நான் கடலை மாவு 250 கிராம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி 3 எடுத்து பியூரி பண்ணி வச்சுருக்கேன். வடிகட்டி வச்சுக்கணும். கிராம்பு 5 எடுத்துருக்கேன். இந்த கிராம்போட மொட்டெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி கிராம்போட இந்த பட் மாதிரி இருக்கும் பாருங்கள், இதை எடுத்துட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொடி தான் இது. அரிசி மாவு 50 கிராம். மிளகு குருணை பண்ணி வச்சுருக்கேங்க. மிளகு பொடி போட வேண்டாம், அது அவ்வளோ டேஸ்ட் தராது. இது 1 டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். சில்லி பவுடர் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம். சாட் மசாலா 1/2 டீஸ்பூன் போட போகிறேன். பிங்க் சால்ட், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ மாவு பிசையலாங்க. கடலை மாவு போட்டுக்கிறேன். இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு போட்டுக்கோங்க. சில்லி பவுடர், உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. ஆனால் மிளகு குருணையும் போட போகிறோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. மிளகு குருணை, குருணைனா ஒரு ரவை பதத்துக்கு அது மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. சாட் மசாலா, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் தரும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடைசியில் பொடி பண்ணி வச்ச கிராம்பு பொடி. இப்போ ஒரு வாட்டி ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ட்ரையாக கலந்துட்டேன். இதில் வந்து தக்காளி சாறு விட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 3 தக்காளி அடித்து வச்சுருக்கேன். நீங்கள் பிசையும் போது இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. பியூரி ஒன்றா விட்டுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசையணும். இப்போ இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இதில் நாம் வந்து நல்லா சூடான எண்ணெயை ஒரு கரண்டி விடணும், அது விட்டுக்கிறேன். இது பிசைகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஆயில் ஹீட் பண்ண வச்சுட்டேன். நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஆயில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். அதிலிருந்து ஒரு கரண்டி எடுத்து நான் விட்டுக்கிறேன். இது வந்து சூடான எண்ணெய். இந்த மாவு பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காரம் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாத்திரத்தில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கலாம். லேசாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட சூடான எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ முறுக்கு பிழிகிற அச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து உள்ளே வந்து எண்ணெயை நல்லா தடவிக்கோங்க. இந்த ஆயில் பூசிட்டோம்னா நமக்கு வந்து ஒட்டாமல் வரும். மிக்சர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் மோட்டாவாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அச்சில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது மோட்டா மிக்சர் அது மாதிரி செய்கிறப்போ நல்லாயிருக்கும். இந்த அச்சு வந்து உங்களுக்கு வந்து தேங்குழல் மாதிரி வரும். தக்காளி முறுக்கு செய்கிறதா இருந்தால் இந்த அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபைனாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கண்ணு சின்ன சின்னதாக இருக்கும், மெலிசாக விழுகும். நான் வந்து இன்றைக்கி இந்த அச்சு யூஸ் பண்ண போகிறேன். இப்போ மாவு போட்டுக்கலாங்க. நான் ஃபுல்லாக போடலை, பாதி அளவு போட்டிருக்கேன். முறுக்கு போடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு போட்டு ஆயில் ஹீட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. போட்டதும் இந்த மாதிரி எழுந்து வரணும். இப்போ நம்ம போட ஆரம்பிச்சிடலாம்.
முறுக்கு வெந்துருச்சான்னு பார்க்குறக்க ஒரு சின்னதாக இப்படி கட் பண்ணி பாருங்கள். டக்குன்னு உடையுது இல்லையா? இப்போ வந்து முறுக்கு நல்லா வெந்திருக்கு, இதை நாம் எடுத்துடலாம். இப்போ வந்து நாம் அதை மிக்சர் பண்ணுறதுக்காக நான் கேஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த எண்ணெயோட ஹீட்லேயே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குண்டான பச்சை வேர்க்கடலைங்க இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வேர்க்கடலை ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த கருவேப்பிலைங்க, அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கார பூந்தி 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி முறுக்கு, இதை பொடி பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பார்த்தீங்களா, சவுண்டு நல்லா கலகலான்னு கேட்குது, நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ வறுத்து வச்ச வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் பொரித்த முந்திரி பருப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு வேணும்னா கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டுக்கலாம், பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க, சால்ட் கொஞ்சமாக போட்டுக்கலாம். முதலையும் முறுக்கு மாவில் போட்டிருக்கோம், இது வந்து கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாட் மசாலா முறுக்குலேயும் போட்டிருக்கோம், இப்போ இந்த மிக்சரையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் கொஞ்சம், இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக எப்படி இந்த தக்காளி முறுக்கு மிக்சரை வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் டு மாயா பஜார். பை பை.